Hello friends, Assalamualaikum. இன்னைக்கு நம்ம வந்து beef 65 எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் கொஞ்சமா beef குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூனுக்கும் கம்மியா கார்ன் ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மேரினேட் பண்ணி ஊற வச்சிடலாம் கொஞ்ச நேரம். இப்போ நல்லா பரட்டியாச்சு. வாங்க இதை எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கறி பொரிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு பற்ற வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பரட்டி வச்சிருக்கிற பீஃபை போட்டுடலாம். சிம்லேயே வச்சு வேக வைங்க. அப்போதான் நல்லா வேகும். பீஃப் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும், அதனால சிம்லேயே வச்சு வேக வைங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். சப்போஸ் உங்களுக்கு இப்படி வேகிறது பிடிக்கல, வேகலை, வேகாதுன்னு நினச்சிங்கன்னா குக்கரில் 1 விசில் விட்டு அதுக்கப்புறமா பெரட்டி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். மிச்சம் இருக்கிறத இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம திருப்பிக்கலாம். வெந்துருச்சு, இதை நம்ம எடுத்துடலாம். சுட சுட பீஃப் 65 ரெடி ஆயிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.